ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் சிக்கிய குற்றவாளிகளுக்கு செக்கு வைக்கும் விதமாக சென்னையினுடைய புதிய கமிஷனர் அருண் அவர்கள் அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு என்ன விவரம் அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய புதிய வீட்டினருகே நின்று கொண்டிருந்தபோது போது அவரை ஒரு கும்பல் சுத்து போட்டு கொலையும் செய்திருந்தாங்க இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்படி இவங்களுடைய சொத்துக்களை முடக்க அப்படி காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த வழக்கில் அப்படி பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் அப்படின்ற தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் சேமித்தும் வராங்க இதனை அடுத்து தான் அதிமுக திமுக பாஜக தமாக என பல கட்சி நிர்வாகிகளும் சிக்கியிருக்காங்க அது மட்டும் மேலும் இந்த கொலை வழக்கில் யார் யாரெல்லாம் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்ற தேடுதல் வேட்டையும் தொடர்ந்து காவல்துறையினர் செய்தும் வராங்க இந்த கொலையில முக்கிய குற்றவாளியான சம்போ சிந்தில காவல்துறையினர் தற்பொழுது தேடியும் வராங்க இந்த நிலையில தான் இந்த ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்குல பல லட்சம் ரூபாய்கள் வந்துட்டு கை மாறியதாகவும் சொல்லப்படுது தான் அப்படி இருபத்தி ஒரு பெயருடைய இந்த கொலை வழக்கில் சிக்கியவர்களுடைய சொத்துக்களை முடக்க சென்னை கமிஷனர் உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது கொலை செய்வதற்கு கூடியாக பல லட்சங்களில் பணம் பெற்றுக்கொண்டு சிறையில் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு வெளியே வந்துடலாம் அப்படின்னும் பிறகு ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய கூலிப்படையினருக்கு செக் வைக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த தான் திமுக அருள் அதிமுக மலர்கொடி ஹரிகரன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேருடைய சொத்துக்களை ஆய்வு செய்ய செய்யும் பணியும் தொடங்கி உள்ளதாகவும் விரைவில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய பணம் முடக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு இந்த தகவலை கேட்டதுமே பலரும் அருண் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து பாராட்டியும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்